ஹரைஸ் 2020 நேயர்களுக்கு சா சோபனா நான் எனது அன்பான வணக்கங்களையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினமாக இன்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். எப்பொழுது இது ஆரம்பித்தது, இப்படியான ஒரு கொண்டாட்டமாக என்று பார்த்தோம் என்றால், இது வெறும் கொண்டாட்டமாக ஆரம்பிக்கவில்லை, இது ஒரு போராட்டமாக ஆரம்பித்தது என்பதுதான் வரலாறு. 1975 ஐக்கிய நாடுகள் சபை என்று அழைக்கப்படும் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று மார்ச் 8 அறிவித்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே மார்ச் 8 கொண்டாடப்படவில்லையா அல்லது அனுசரிக்கப்படவில்லையா என்று பார்த்தோம் என்றால், அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. 1600களிலிருந்தே வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நாடுகளில் இதற்கான முயற்சிகள் நடந்து வந்திருக்கின்றன. இந்த பெரிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க சில அம்சங்களை மட்டும் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மார்ச் 8 முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லும் இந்த நேரத்தில் 2 கிளாராக்கள் இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஒருவர் கிளாரா லெம்லிக் என்று அழைக்கப்படும் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் ஒரு கார்மெண்ட் ஸ்டிச்சிங் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய தையல் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் அதிக பணியாற்றிய ஒரு ஃபேக்டரியில் பணிபுரிந்தவர் கிளாரா லெம்லிக். 1909 நவம்பர் 22 அங்கு இருந்த பணி நிலைமைகளை எதிர்த்து, பாத்ரூம் போகணும்னா மேனேஜர் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவர் வந்து கதவை திறந்து விட்டால் மட்டும்தான் போக முடியும். வரையறையே கிடையாது, நேர வரையறை கிடையாது, சாப்பிடக்கூட சமயத்தில் போக முடியாது, அதிகமாக வேலை செய்ய நேரத்துக்கான கூலி எதுவும் கிடையாது. இப்படி 16 மணி நேரங்களையும் தாண்டி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சூழலில் 1909 நவம்பர் 22 அங்கு வேலை செய்த பெண்களில் கணிசமானோர் ஒன்று சேர்ந்து சில ஆண்களுடன் இந்த பணி நிலைமைகளை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்வது என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கிளாரா லெம்லிக் எழுந்து, நாம் உடனடியாக வேலை நிறுத்தத்தில் போகிறோம், மனிதர்களுக்கான குறைந்தபட்ச டிக்னிட்டி அதாவது அந்த மரியாதை கூட இல்லாமல் நம்மளை வந்து நடத்துறாங்க, இதை எதிர்த்து நான் போகணும் அப்படின்னு நவம்பர் 22 சொல்றாங்க. ஒரே நாள் இடைவெளியில் நவம்பர் 24 அன்றைக்கு ஸ்ட்ரைக் என்று அறிவிக்கிறாங்க. நியூயார்க் ஷர்ட் வெய்ஸ்ட் ஸ்ட்ரைக் 1909 அப்படின்னு உலக புகழ் பெற்ற ஸ்ட்ரைக்காக அது மாறுகிறது. 15,000 பேர் ஒரே நாளில் வெளியில் வராங்க. அதன் பிறகு அதற்கான ஆதரவு பெருகி மேலும் தொழிலாளர்கள் சேர்ந்து 20,000 பேர் பங்கு பெற்ற ஒரு பெரிய ஒரு போராட்டமாக அது மாறி 1910 பிப்ரவரி வரை அது நடக்கிறது. அதை தொடர்ந்து அவர்களுக்கு பணி நிலைமைகள் மேம்பட்டு அவர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு மாற்றம் வருகிறது. இதன் பிறகு ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் அமெரிக்காவிலும் இந்த பெண்களுக்கான தினமாக இதை குறிக்கும் ஒரு இந்த நிகழ்வை குறிக்கும் ஒரு நாளாக அது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பொழுது 1917 முதல் உலகப்போர், அந்த சமயத்தில் பிரெட் அண்ட் பீஸ் உணவும் அமைதியும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட பெருவாரியான பெண்கள் ரஷ்யாவில் மார்ச் 8 பழைய கேலண்டர், இன்றைக்கு இருக்கக்கூடிய கேலண்டர் முறை கிடையாது, அன்றைய கேலண்டர் முறையில் மார்ச் 8 அன்றைக்கு ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்துகிறாங்க. இந்த பிரெட் அண்ட் பீஸ் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மூமெண்ட் வந்து மார்ச் 8 அன்றைக்கு துவங்கி நடந்ததனுடைய ஒரு நினைவாகத்தான் பின்னாளில் இந்த மார்ச் 8 என்பது சர்வதேச பெண்கள் தினமாக அனுசரிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. 1921 தான் இந்த மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினமாக ஒரு நடைமுறைக்கு வந்து உலகெங்கும் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்பட்டு வந்த அந்த பெண்கள் தினம் மார்ச் 8 அன்று கொண்டாடப்படுவதாக ஒரு முடிவுக்கு வருகிறது. இதற்கு நடுவில் நிறைய ஐரோப்பா முழுவதும் 1911 இந்த மார்ச் 8 ஒட்டிய ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்துகிறாங்க. ஒரு 10 லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த பெண்களுக்கான உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக
ஆண் பெண் இணைந்துதான் இந்த வந்து போராட்டங்களை ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு நினைக்கிறது போல இது ஏதோ ஒரு பெண்களுக்கு மட்டுமான தினம், அவங்க ஏதோ ஒரு கொண்டாட்டமாக இனிப்பு வழங்கி கொண்டாடுவதாக, புதிய உடை உடுத்தி கொண்டாடுவதான ஒரு தினமாக அல்லாமல், தங்களுடைய பணி நிலைமை, சமூகத்தில் தங்களுடைய தாழ்வான நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்த்து அவர்கள் கிளர்ந்து வெளியில வந்த அந்த ஒரு நாள் தான் மார்ச் 8. கொண்டாடுவதில் தவறில்லை, கட்டாயமாக பெண்கள் வந்து அன்றைக்கு இருந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம், நிறைய வந்து படித்திருக்கிறோம், வெளியில ஆண்களுக்கு இணையாக நாமும் வந்து நிறைய வேலைகளுக்கு வந்து வந்திருக்கோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். சோ அந்த நாளை வந்து கொண்டாடுவதில் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பின்னால் இத்தனை நாள் நம்ம வந்து எந்த உந்து சக்தியில் வந்து இதெல்லாம் நாம் அடைந்தோமோ அந்த உந்து சக்தியை இழந்து விடாமல் நமக்கு பின்னால் வரும் தலைமுறைக்கு இந்த மார்ச் 8 முக்கியத்துவத்தை, இதன் பின்னால் உள்ள உண்மையான வரலாற்றை நாம் எடுத்து செல்ல வேண்டியது முக்கிய கடமையாகிறது. இந்த மார்ச் 8, 1921 இந்த நாளாக அனுசரிப்பதற்கு இந்த ஏற்பாடை செய்தவர் வந்து கிளாரா ஜெட்கின் என்ற ஜெர்மனிய பெண்மணி. அவருடைய ஒரு கோரிக்கை தான் வலுப்பெற்று மார்ச் 8, 1921 இன்றைய தேதி வரை சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த போராட்டத்தை துவக்கி வைத்த கிளாரா லெம்னிக் அவர்களையும், இந்த போராட்டத்தில் மார்ச் 8 என்ற நாளை நாம் இன்று வருடாவிடம் நினைவு கூர்ந்து அதற்கான உந்து சக்தியை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிளாரா ஜெட்கினையும் நாம் நினைவு கூர்ந்து இந்த மார்ச் 8 தொடர்ந்து பெண்களும் ஆண்களும் சமம் என்று இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைமைக்கு வரும் நாள் வரை இந்த சக்தியை, இந்த ஒளியை அணையாது எடுத்து சென்று பின்வரும் பெண்களுக்கும், இனி நம் தலைமுறைக்கு பின்வரும் ஆண்களுக்கும் இந்த தீபத்திலிருந்து ஒளியேற்றி இந்த கனவை நனவாக்க வேண்டியது பெண்கள் மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான ஒரு கடமையாகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.